Hi friends, good evening. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எவ்வளவு பேத்த வந்து ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க, ஒவ்வொரு கேட்டகரியில எவ்வளவு பேத்த கூப்பிடுவாங்க, அதுல மேல் நர்ஸ் எவ்வளவு பேத்த கூப்பிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னாவே ஓரளவு உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன்னா இவ்வளவு பேத்த கூப்பிடுவாங்களா அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுலயே உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ இதுல வந்து நம்ம ஓவராலா எவ்வளவு பேத்த கூப்பிடுவாங்க, கேட்டகரி வைஸ் எவ்வளவு பேத்த கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். அடுத்த வீடியோல ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன நடக்கும், ஸ்கில் டெஸ்ட்டில் ஆக்சுவலி என்ன அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டில் நான் செலெக்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் நமக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக என்ன நடக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜிப்மர் நர்சிங் ஆஃபீஸர் 2022 டிசம்பரில் 18 அன்னைக்கு நடந்த ஓவரால் போஸ்ட் வந்து 433 போஸ்ட்டு. ஸோ இதில் வந்து அன்ரிசர்வ்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 175 போஸ்ட்டு. ஸோ அந்த அன்ரிசர்வ்டில் வந்து ஓப்பன் கோட்டா மாதிரி யாரெல்லாம் அன்ரிசர்வ்டில் அப்ளை பண்ணாங்களோ அவங்களும் இதுக்கு வருவாங்க. இதை தவிர நல்ல பர்சன்டேஜ் யாராவது எடுத்திருக்காங்க, இன்கேஸ் வந்து அன்ரிசர்வ்டில் இருக்கவங்க 170 மார்க் எடுத்திருக்காங்க, ஓப்பன் மீன்ஸ் ஓபிசியில் எஸ்சியில் ரிசர்வ்டு கேட்டகரியில் உள்ளவங்க 180 மார்க் எடுத்துருக்காங்கன்னா அவங்களும் இந்த இதுக்கு வருவாங்க. ஸோ இதனால் 175 போஸ்ட் அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு அவங்க வந்து 3 times அதை வந்து கால்குலேட் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டில் ஒரு 50% மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணுன்றிருக்கு. அந்த 50% மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி வருவீங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் வந்து நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஸ்கில் டெஸ்ட்டில் மார்க் ஃபெயிலாக போயிட்டீங்கன்னா ஃபெயில் ஆனது தான். அதனால் ஸ்கில் டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணுன்னா 50%, அதாவது 50 மார்க்கோ இல்லை 20 மார்க்கோ எத்தனை மார்க் வச்சாங்களோ அதில் பாதி மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும், அப்போ தான் நீங்கள் பாஸு. ஸோ இதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 175 போஸ்ட்டு. இதை வந்து ஒரு 3 times நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 525 பேரை வந்து அன்ரிசர்வ்லேயே அவங்க வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீ யாரெல்லாம் அன்ரிசர்வ்டில் அப்ளை பண்ணிங்களோ, யாரெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிங்களோ அவங்களாம் அன்ரிசர்வ்லேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் பாதி மார்க் எடுத்தே ஆகணும், அப்போ தான் நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு நம்ம ஓபிசின்னு போட்டுட்டோம். இது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். டோட்டல் போஸ்ட் வந்து 43 போஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாவே போதும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஓபிசியில் 43 போஸ்ட்டில் அவங்க எவ்வளோ பேர்த்த கூப்பிடுவாங்கன்னா 3 times அதை மல்டிப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 120-130 பேர்த்த வந்து ஓபிசி கேட்டகரியில் ஸ்கில் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி தான் அந்த 43 போஸ்ட்டை எடுப்பாங்க. அந்த 129 உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காங்க, எலிஜிபிலிட்டியை க்ராஸ் பண்ணியிருக்காங்க, யார் மெரிட்டில் வராங்களோ அதை பொறுத்து அந்த 43 போஸ்ட்டை 129 செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 129 உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர், ஒரு 5-6 பேரோ இல்லை ஒரு 10 பேரோ ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க அன்ரிசர்வ்ல போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு ஓரளவு, அதாவது 43 தவிர அதுக்கப்புறம் ஒரு 10 பேரை வரலும் 53 வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஓபிசி கேட்டகரி. டோட்டல் போஸ்ட் வந்து 116 போஸ்ட் இருக்குது. அதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணும்போது 348 பேரை வந்து ஓபிசி கேட்டகரியில் மட்டும் ஸ்கில் டெஸ்ட்டு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து யார் நல்லா பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் செலெக்ஷன் பண்ணி அந்த குவாலிஃபிகேஷனை வந்து யார் க்ராஸ் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் கூப்பிடுவாங்க. ஓபிசியில் 348 பேரை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மட்டும் கூப்பிடுவாங்க. எஸ்சியில் 66 போஸ்ட் இருக்குது, அதை 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 198 பேர், கிட்டத்தட்ட எஸ்சிக்கு மட்டும் 200 பேர் தான் வந்து அவங்க ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. அதில் நல்லா பண்ணவங்கள ஓவரால் கால்குலேட் பண்ணி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை க்ராஸ் பண்ணவங்கள மீன்ஸ் ஸ்கில் டெஸ்ட்டில் யார் 50% மேலே எடுத்திருக்காங்களோ அதை ஓவரால் கால்குலேட் பண்ணி அவங்க வந்து 66 பேரை வந்து கூப்பிடுவாங்க. ஓவராலாக இது எல்லாத்துலேயுமே யார் மெரிட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அன்ரிசர்வ்டில் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க வந்து அந்த ரேங்க் கீழே மேலே, அதாவது இன்னும் கொஞ்சம் கீழே உள்ளவங்களும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் எஸ்டியில் 33 போஸ்ட்டு, 33 வந்து 3 மல்டிப்ளை பண்ணும்போது 99 போஸ்ட்டு. ஸோ 99 பேரை வந்து அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. இதுலேருந்து 33 பேரை வந்து ஓவராலாக செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பிஹெச் கேண்டிடேட்டு, பிஹெச் கேண்டிடேட்டுக்கு 23 போஸ்ட் இருக்குது. ஸோ அதை 3 மல்டிப்ளை பண்ணும்போது 69 போஸ்ட்டு. ஸோ இவங்கள 69 பேர்த்த 9 members கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே வச்சு அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அதை 23 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 433 × 3 1299, அதாவது 1299 போஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மட்டும் கூப்பிடுவாங்க. ஸோ 1300 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 433 போஸ்ட்டுக்கு 1300 பேரை ஸ்கில் டெஸ்ட் கூப்பிட்டு அதில் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த 433 பேரை வந்து இதில் வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து மேல் நர்சஸ்க்கு வந்து
எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 20% ஆஃப் அந்த 433 86 போஸ்ட் வந்து உங்களுக்கு மேல் நர்சஸ் இருக்குது. இதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 35 போஸ்ட் சீட் இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 9 சீட்டும், ஓபிசிக்கு 24 சீட்டும், எஸ்சிக்கு 13 சீட்டும், எஸ்டிக்கு 7 சீட்ஸும், பிஹெச்சுக்கு 5 சீட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 45, 40, 44, 48, 68, 71, 81, 88 கிட்டத்தட்ட 93 வேக்கன்சி உங்களுக்கு மேல் நர்சஸ்க்கு மட்டும் இதில் இருக்குது. அதனால் நல்லா எழுதியிருக்கவங்க கண்டிப்பாக இதில் செலக்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 93 × 3 கிட்டத்தட்ட 300 பேரை மேல் நர்சஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி அந்த 93 எடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கு உள்ள அந்த வீடியோவோட டீட்டெயில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 700 போஸ்டிங்க்கு மேலே ஒரு இன்ஸ்டியூட்டில் வரப்போகுது. ஸோ அதோட டீட்டெயில் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன். வேணுங்கிறவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.